சைனாவில் உள்ள ரியல்மி வி ஃபிஃப்டின் ஃபோன் தான் இந்தியாவில் ரியல்மி எக்ஸ் செவனாக லான்ச் ஆ போகுது அப்படின்னு நிறைய வதந்திங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சைனீஸ் ரியல்மி வி ஃபிஃப்டின் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம் பதவை இது வந்து ரியல்மி எக்ஸ் செவனாக லான்ச் ஆகாட்டி கூட ஆக்சுவலான சைனீஸ் ரியல்மி எக் செவனுக்கும் இதுக்கும் ரொம்ப சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது ஸோ இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் ஆக போகிற எக்ஸ் செவனுக்கும் இதுக்கும் நிறைய சிம்லாரிட்டிஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபோனில் என்ன கொடுக்க போகிறாங்க இந்த ரியல்மி வி ஃபிஃப்டீனில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஹே கே சேம் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்கு போவோம் ஸோ இதுதான் வி ஃபிஃப்டினோட பாக்ஸ் டிப்பிக்கலான ரியல்மி எல்லோ வி ஃபிஃப்டின் ஃபைவ் ஜி பிராண்டிங் சைட்ஸில் கொடுத்துருக்காங்க ரெகுலரான பிராண்டிங் பேக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டிக்கரும் இங்கே இருக்குது இது எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு திருப்பியும் இன்னும் கொஞ்சம் ப்ராண்டிங் இங்கே எதுவும் கிடையாது ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இந்த எல்லோ இன்சர்ட் இருக்குது அதுக்கப்புறம் பி ஃபிஃப்டின் ஃபோன் இதுக்கு நம்ம ஒரு செகண்டில் திருப்பி வருவோம் ஸோ இப்போ இந்த எல்லோ கார்ட்போர்டில் சைனீஸ் டெக்ஸ்ட் இருக்குது என்ன இம்போர்ட் பண்ண ஃபோன் திருப்பி உள்ளே உள்ள பேப்பர்ஸ்லேயும் சைனீஸ் டெக்ஸ்ட் தான் அதே காரணம் அது போக ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பி ஃபிஃப்டீனுக்கு வருவோம் இதை வெளியில் எடுத்து பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணலாம் இங்கே இந்த பேக் பார்க்குறதுக்கு ஐ மீன் ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை சகிக்க முடியாத மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்டிங்கன்னா பேக் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லுவேன் என்னங்க நாலு அஞ்சு ஷேட் இருக்குது எல்லோ ப்ளூ பிங்க் ரெட் ஆரஞ்சு எக்கச்சக்கமான கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே யாரோ பெயிண்டை தூக்கி மேலே மாதிரி இருக்குது எக்கச்சக்கமான கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன கிரேடியன்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனி மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு டைப் சி கேபிள் எல்லோ ஆக்ஷன்ஸோட சிம்ஜெக்டர் பென் சார்ஜர் இங்கே ஒரு டாங்கல் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டைப் சி டு ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்டர் இந்த சார்ஜர் வந்து சூப்பர் டாட் அதாவது ஐம்பது ஓ சார்ஜர் ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கான்டென்ட்ஸ்க்கு இப்போ நம்ம ரியல்மி வி ஃபிஃப்டினை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் முதல்ல நம்ம ஹைலைட்ஸ்லருந்து ஆரம்பிப்போம் இந்த ஃபோனில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க போகிற முதல் விஷயம் டிஸ்பிளே ஏன்னா இது ஒரு சூப்பரான ஆமலட் பேனல் நல்லா பிரைட்டான பேனல் அறுநூறு நெட்ஸ் வரைக்கும் பீக் ப்ரைட்னஸ் இருக்குது ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருபது பை ஒம்பது ஸோ பிக்சல் டென்சிட்டி கிட்டத்தட்ட நானூறு பிக்சல்ஸ் பேஞ்சு இருக்குது ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல் செல்லிங் பாயிண்ட் இங்கே ஆமலெட்டுங்கிறது தான் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரியல்மி அவங்க ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயே நைன்ட்டி ஹர்ஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஷாமியால் கூட அதை மேட்ச் பண்ண முடியல தொண்ணூறு ஹர்ஜோடு ரியல்மி எடுத்துகிட்டு இருந்தது ஒரு பெரிய விஷயம் ஸோ இங்கே ஐயோ அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே தொண்ணூறு ஹெச் கிடையாது வெறும் அறுபது ஹெச் ரிஃப்ரெஷ் தான் ஸோ தொண்ணூறு ஹஜ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் பட் அதுக்கு பதில் இங்கே வெறும் அறுபது ஹர்ச் தான் ஸோ அது ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம் அடுத்தது கேமராஸ் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சைனீஸ் எக்ஸவனில் நாலு கேமராஸ் பட் இதில் வந்து டெத் சென்சர் தான் கட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படியோ கணக்காமிக்கிறதுக்குள்ள ஒரு சென்சர் தான் ஸோ பிரச்சனை இல்லை ப்ரைமரி அறுபத்தி நாலு மெகாபிக்சல் கேமரா இதோட பர்ஃபாமென்ஸ் நல்லா இருக்குது எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸ் இருக்கிறதுனால நல்ல நேச்சுரலான பேக்ரவுண்ட் ப்ளர் கிடைக்குது இந்த ஷார்ட்டில் ஜூம் இன் பண்ணி பார்க்கல டீடைல் உங்களுக்கே தெரியும் இது ஒரு பதினாறு மெகா பிக்சல் ஷார்ட் ஏன்னா டிஃபால்ட்டாக பதினாறு மெகா பிக்சல்ஸ் தான் ஷூட் பண்ணும் வேணும்னா சிக்ஸ்டி ஃபோருக்கு ஸ்விச் பண்ணிக்கலாம் இப்போ இண்டோர்ஸ் எடுக்கையில் கூட இந்த எஃபெக்ட்ஸ் நைன் ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா டீடைல் லெவல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ கேமராஸ் பிரைமரி கேமரா இம்ப்ரெசிவாக இருக்குது அடுத்து ஒரு எட்டு மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் நம்ம ரீசெண்டாக ஹெச்டிசி வீடியோவில் பார்த்தோம்ல எஸ் ரீசெண்டாக ஒரு ஹெச்டிசி வீடியோ பண்ணேன் ஹெச்டிசி டிசையர் டுவெண்ட்டி ஒன் ப்ரோ ஃபைவ் ஜி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கார்ட் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோனில் பார்த்த மாதிரியே அந்த ஃபோன் மட்டும் இல்லை நிறைய ரேஞ்ச் ஃபோன்ஸெலாம் நம்ம பார்க்குற மாதிரி பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் கலர் வித்தியாசம் நிறையவே இருக்குது ஸோ அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் டீடைல் லெவல்ஸ் ஆனால் நல்லா தான் இருக்குது அட்லீஸ்ட் சென்டரில் இருக்குது எட்ஜஸ்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அல்ட்ரா எடுக்கு மேக்ரோ மேக்ரோ அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது கணக்கு காமிக்கிறதுக்கு ஒரு கேமரா வீடியோ குவாலிட்டியும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் க்ரைனியாக தான் இருக்குது செல்ஃபீஸ்னு வரையில் இது ஒரு பதினாறு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சைனீஸ் எக்ஸ் செவனில் முப்பத்தி ரெண்டு மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த டெப் சென்சர் கட் பண்ணுறதும் மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கும் வித்தியாசம் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது ஸோ செல்ஃபி கேமரா இங்கே பெருசாக குற சொல்லிக்கிற மாதிரி இல்லை இதோட பர்ஃபார்மன்ஸ் ஷார்ப்பாக தான் இருந்துச்சு இன்டர்னல்ஸ் அப்படின்னு வரையில் மீடியா டக்கோட புது டைமென்சரி எயிட் ஹண்ட்ரட் யூ சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் யூ ஏற்கனவே உள்ள அந்த எயிட் ஹண்ட்ரட் சிப்போட ஒரு அப்கிரேட் இது புது சிப்பாக இருந்தாலும் அதே ஏழு நனமீட்டர் மேனுஃபேக்சரிங் நோட்டில் பில் பண்ணது தான் இதில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட்ஸ் சிபியும் சரி ஜிபியும் சரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிபியு கிளாக் ஸ்பீட் இருபது சதவீதம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டூ கிகா கிகாஹ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் கிகாஹ் ஜிபி யு ஃப்ரீக்குவென்சி முப்பது சதவீதம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐ மீன் இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் தான் ஆக்சுவலான பெர்ஃபார்மன்ஸ் என்ன எந்த எங் எங்கே இது ஆக்சுவலாக ஸ்லாட்டுன்னு ஆகுது குவால்காமோட கம்பேர் பண்ணல எந்த சிப்புக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜியோட இதில் பெர்ஃபாமன்ஸ் சிபியூ பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஸோ சிபியு செவன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஜியோட பெட்டர் ஜிபியு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜிக்கு க்ளோஸ் பட் கொஞ்சம் கம்மி மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் நம்ம பாக்ஸில் பார்த்த மாதிரி பட் ஒரு ஆறு ஜிபி ரேம் வேரியண்ட்டும் ரியல்மி ஆஃபர் பண்ணுறாங்க யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தான் ரெண்டு வேரியன்ட்டுக்குமே ஏன்னா இங்கே மைக்ரோஎஸ் டி சப்போர்ட் கிடையாது வெறும் டியூவல் சிம்ஸ் மட்டும்தான் மற்றபடி ப்ளேஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கல ஜென்ரலாக ரியல்மியில் பார்க்கறது தான் பெருசாக எதுவும் இங்கே புதுசாக கிடையாது சொல்லிக்கிறதுக்கு ஸோ நல்ல டிஸ்பிளே தரமான கேமரா ஸ்ட்ராங்கான இன்டர்னல்ஸ் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இந்த பேக் கொஞ்சம் கொஞ்சம் யூனிக்காக இருக்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ப்ராண்டிங் இருக்குல்ல போக்கோ வீடியோவில் நான் இதை சொன்னேன் இங்கே ரியல்மியாக இருந்தாலும் சரி போக்கோவாக இருந்தாலும் சரி பெரிய லோகோ ஃபோன்ஸில் போடுறது ஐ மீன் நம்ம காசு கொடுத்து ஒரு ஃபோனை வாங்குகிறோம் அவங்க நம்மளுக்கு காசு கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணேன் அப்படின்னு ஒன்றும் ஃபோனை கொடுக்கல போகளை சொன்னால் அதே தான் இங்கேயும் இந்த பிராண்டிங் வேலைக்காகாது பிராண்ட்ஸ் இவ்வளோ பெருசாக ப்ராண்டிங் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் பேனல் இருக்கிறதுனால ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் ஜென்ரலாக சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது பட் இங்கே இந்த ஃபோன் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்கு நல்லா தான் இருக்குது ப்ளஸ் எயிட் பாயிண்ட் ஒன் மில்லி தான் திக்னஸ் வெயிட்டும் கம்மி நூற்றி எழுபத்தஞ்சு கிராம்ஸ் ஸ்லிம்மாக இருக்குது லைட்டாக இருக்குது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அஞ்சாயிரம் மில்லியான் பார் பேட்டரி கிடையாதுங்க வெறும் நாலாயிரத்தி முந்நூறு மில்லியான் பார் பேட்டரி தான் பட் இந்த சிப்புக்கு அது ஓகே தான் இருக்கணும் ப்ளஸ் அதுக்கு மேலே வேணும்னா ஐம்பது வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சில பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஸோ இந்த ஐம்பது வாத் சார்ஜரை யூஸ் பண்ணி ஜீரோ டு ஃபிஃப்டி வெறும் பதினெட்டு நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் ஆ இன்னொரு ஒரு வித்தியாசம் சைனீஸ் எக்ஸ் செவனில் வந்து அறுபத்தஞ்சு வாட் சார்ஜர் அது ஃபோன் வித்தியாசம் கிடையாது பட் இன்பாக்ஸ் வித்தியாசம் அதுவும் ஒரு சேஞ்ச் தான் எனிவே மற்றபடி இந்த ஃபோன் ஒரு ரியல்மி மிட்ரேஞ்சரில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது ஆமலைட் பேனல் இருக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் கலர் டெம்ப்ரேச்சர் வேணா கஸ்டமைஸ் பண்ணலாம் அந்த கலர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஓஎஸ்ஐ எஃபெக்ட் எங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் சைட் பார் சைட்லேருந்து ஸ்லைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க நே நேட்டிவாக எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த டைமெண்ட் சிடி எயிட் ஹண்ட்ரெட் யூரியல்மி யூஐயோட சேர்ந்து இங்கே பெர்ஃபார்மென்ஸ் இந்த ஃபோனில் நல்லா தான் இருக்குது ரியல்மி யூஐஐ ஆண்ட்ராய்ட் டென் மேலே பில் பண்ணது யூஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு லெவன் ரிட்டர்ன் கொடுக்கல ஸோ அது ஒரு சின்ன ஏமாற்றம் சைனாவில் இந்த ஃபோன் ஆயிரத்தி நானூறு யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சைனீஸ் எக்ஸவனோட கம்மியான ரேட்டுக்கு ஸோ இது இந்தியாவில் ஒரு பதினேழாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷனாக இருக்கும் இதில் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷனாக இருக்கும் அஃப்கோர்ஸ் இதில் இந்த ஹை ரெஃப்ரெஷ்ரேட் பேனல் இல்லாதது ஒரு மேஜர் நெகட்டிவ் தான் பட் மற்றபடி ஒரு ஐ மீன் என்ன சொல்கிறது அந்த இன்டர்னல்ஸ்லேருந்து கேமராஸ்லேருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் அந்த வித்தியாசமான டிசைன் எல்லாமே ஒரு பதினேழாயிரம் ரூபா செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி இந்த ரியல்மி பி ஃபிஃப்டீன் இந்தியாவில் லான்ச் ஆனால் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க இதுதான் இந்தியாவில் செவனாக இருந்தால் சைனீஸ் எக்ஸ் செவனுக்கு பதிலாக இந்த செவன் ஒரு ரெண்டு சேஞ்சஸோட இந்த போனை எக்ஸ் செவனா இந்தியாவில் லான்ச் பண்றது உங்களுக்கு பரவாயில்லையா உங்க கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த அன்பாக்சிங் வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அது பேஸ் பண்ணி தம்ஸ் டவுன் அப்ரஸ் பண்ணுங்க ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் நீங்க பார்த்துட்டு தமிழ் நைஸ் டே பாய்